எக்ஸ்ட்ராக்ஷன் டூ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அடிதிரியான படம் எடுக்கணும்னு முடிவெடுத்தாச்சு. அப்புறம் என்ன, ஒரு நிமிஷம் கூட கேப் விடாமல் அடிக்கணும். அப்படி ஒரு மூவியை தான் டைரக்டர் சாம் ஹார்கிரேவ் எடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ராக்ஷன் டூ வந்து டாப் 10 மூவிஸ் லிஸ்ட்டில் இந்தியாவை பொறுத்தளவில் நம்பர் ஒன்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அது ஒன்று தான் அந்த மூவி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. ஆக்ஷன் மூவி விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த மூவியை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை என்ன மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நிறைய ரிவ்யூவில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரிஜினலை விட அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டூ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அது உண்மை தான். ஆனாலும் நான் அந்த ஒரிஜினலை பார்த்துட்டே ரெண்டாவது பார்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரிஜினலை பார்க்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ஆக்ஷன் பேக்டு மூவி ரசிகர்களுக்கு அதுவும் ஒரு பெரிய விருந்தாக தான் இருந்தது. எந்த ஏமாற்றத்தையும் கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரிஜினல் இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். April 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போது தற்சமே வந்த டூவை விட இந்த மூவியில் எனக்கு அதிக ஆர்வம் இருந்ததுக்கு ஒரு காரணம், இந்த மூவி முழுக்க ஒரு இங்கிலீஷ் மூவியை முழுக்க முழுக்க டாக்கா பங்களாதேஷில் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நெருக்கடியான தெருக்கள், நெருக்கடியான ரோடு, நெருக்கடியான கட்டடங்களுக்குள்ள மூவியை முழுக்க எப்படி எடுத்தாங்க, கண்டிப்பாக டாக்கா மாதிரி செட்டு போட்டு எடுத்திருக்காங்க நிறைய இடங்களில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக பார்க்க காரணமாக இருந்தது டாக்கான்ற லொக்கேஷன் ஒரு முக்கியமான காரணம். அது போக அங்கே உள்ள லோக்கல்ஸ், அங்கே உள்ள லோக்கல் ஆர்டிஸ்ட்களை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விறுவிறுப்பாக மூவி அடிதடியாக போயிட்டு இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸில், ஆக்ஷன் சீன்ஸில் எல்லாமே பேக்ரவுண்டில் பாலிவுட் சாங்ஸ், ஹிட் சாங்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பல வீடுகளிலிருந்து அந்த சாங்ஸ் நம்ம கேட்குறப்ப ரொம்ப ஒரு ஜாலியான அனுபவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் டூவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் 1 எந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டதோ அதே இடத்துல இருந்தால் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் இந்த முறை ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக இந்த முறை மூவி முழுக்க டாக்காவில் எடுக்கப்படலை அப்படிங்கிறது. மூவி முழுக்க ஜார்ஜியா அப்படிங்கிறதுனால ஒருவேளை பனி படர்ந்த இடங்களில் எடுத்ததுனால ஒருவேளை அந்த மூவி இன்னும் ரிச்சாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் டூவை பொறுத்தவரை ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது உண்மைதான். ஸ்டோரி பற்றிலாம் கவலை இல்லை, ஆக்ஷன் மூவி எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு பார்ட்டுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். எத்தனை பார்ட் வந்தாலும் இதுதான் ஸ்டோரி. மிஷன் வந்து ஒரே ஒரு உயிரை காப்பாற்றணும், அதற்காக எத்தனை கோடி உயிரினாலும் கொல்லணும். அதுதான் இனி வருகிற எத்தனை பார்ட்டாக இருந்தாலும் இதுதான் ஸ்டோரியாக இருக்க போகுது. கண்ணில் பட்டவங்களெல்லாம் கொண்டுட்டு அப்படி யாரை தான் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுபோக இந்த ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஹீரோ உயிரோட இருப்பாரா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, பெரிய பெரிய ஆக்ஷன் காட்சி, இதில் எத்தனையோ மல்டிபிள் புல்லட் இன்ஜுரிக்கெலாம் வந்து ஹீரோ உள்ளாகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய. ஸோ ஒவ்வொரு மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் எப்படியும் ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் 7 மாதம் ரெக்கவர் ஆகிற மாதிரியான ஒரு காட்சி இருந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ரியான் கோஸ்லிங் நடித்த தி கிரே மேன், தனுஷும் நடிச்சிருக்காரு, ஓகே. அந்த மூவியை தயாரித்த ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த மூவிக்கும் ப்ரொடியூசர்னு தெரிஞ்சிருந்தா இந்த மூவியை எப்போவோ பார்த்து முடிச்சிருப்பேன். ஏன்னா அந்த கிரே மேன் வந்து அவ்வளோ அழகாக என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவோம். கதையை பற்றி ஞாபகமே வராது, ஆனால் அந்த ப்ராக் சிட்டி, அப்புறம் அந்த ட்ரெயின் ஃபைட்டு, ட்ரெயின் சீக்வன்ஸு எல்லாமே மனசை விட்டு போகவே போகாத மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டூலேயும் ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்குது. அந்த அளவுக்கு கிரே மேன் அளவுக்கு இல்லைனாலும் ரசிக்க முடியுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டீசரை தப்பித்தவரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது, இது ஒரு வேகமாக நகரக்கூடிய ஃபுல் நான்ஸ்டாப் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். மூவியோட டைரக்டர் வேறு, முன்னாடி ஸ்டண்ட் கோஆர்டினேட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரான். முதல் 10 மினிட்ஸ் தான் வந்து பொறுமையாக உட்காந்துருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு நபரை வில்லன் அண்ட் கோ வந்து அந்த தோட்ட வேலைக்காக பயன்படுத்துகிற அந்த ஃபோர்க்கை வச்சு கொல்கிற காட்சியெலாம் ரொம்ப கொடூரமாகவே இருந்தது.
அங்கே தோட்ட வேலைக்காகவோ எதுக்காகவோ தோண்டிகிட்டு இருக்க குழியிலே அவரை போட்டு மூடிட்டு வேலையை முடிச்சிடறாங்க. அங்கேருந்து வேகமாக மூவி படுவேகம் எடுக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த குழியை தோண்டிகிட்டு இருந்தவர் தான் டைரக்டராக நம்மளுக்கு தான் சேர்த்து தோண்டியிருக்கேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அப்புறம் சொல்லவே வேண்டாம், பெரிய ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு ஜெயில் பிரேக் இருக்குது. அதாவது ஹெம்ஸ்வர்த்துக்கு மிஷன் வந்து சேருது, ஒரு ஆளை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரணும், பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெயிலுக்குள்ளே போகிறதுல ஆரம்பிக்குது. அவரை பாதுகாப்பாக அங்கே உள்ள தக்ஸ்டெல்லாம் சண்டை போட்டு அந்த நபரை வெளியே கொண்டு வந்து காரில் ஏற்றி பல கார் சேஸ், வில்லருங்களோட ஆள் துரத்துறது, போலீஸ் ஃபோர்ஸ் துரத்துறது, ஜெயிலுக்குள்ளே திடீர்னு அவர் உடம்புல தீ பற்றிக்கிட்ட பிறகு அவரை சண்டை போடுறது எல்லாம் வந்து அப்படியே நம்மளை சீட் நுணுக்கி கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் கார் சேஸ், ஒரு பக்கம் பைக்கில் தக்ஸ் விரட்டுறது, வில்லன் குரூப்ஸ் விரட்டுறது, போலீஸ் விரட்டுறதுன்னு சொல்லி பனி மூட்டமான ரோடுகளில் காட்சி வந்து அந்த பரபரப்பான காட்சின்னு சொல்லலாம். அது எத்தனை நிமிடம் தொடர்ந்தது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் மூவ் ஆகும்போது நடக்கிற காட்சி அமைப்பெல்லாம் பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதோட ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் பியூட்டிஃபுல்லாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம், ஆக்ஷன் காட்சிகளெல்லாம் வந்து பட்டை கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் ஒரு வித்தியாசமான ஃபீமேல் பேர், அவங்க பேர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க லிவ் இந்த மூவியில் லவ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவங்களும் ஒரு மெர்சனரி தான். அவங்க பேர் கோல்ஷிஃப்டே ஃபரானி. மூவியோட லீட் ரோல், மார்வலோட ஃபேவரேட் ஆக்டர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ரொம்ப சிறப்பாகவே ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பின்னி எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஃபீமேல் லீடு வந்து கோல்ஷிஃப்டே ஃபரானி அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஆக்ட்ரஸ், அவங்களும் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.